Powerful people come from powerful places. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஃப்டி கேமர். ஸோ இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ப்ரோ, நான் ஒரு யூடியூப் சேனல் ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் எந்த கண்டனில் ப்ரோ வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகும், நான் எந்த கண்டனில் வீடியோ போட்டால் நான் அவ்வளோ ரீச் ஆக மாட்டேங்குது ப்ரோ, வீடியோ போட்டு நல்லா ரீச் ஆகிற மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு தான் போவீங்க, ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரீச் கிடைக்கல, ஒரு 200 வியூ தான் போயிருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தான் சொல்லுவோம் தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்டில் வீடியோ போட்டால் தாறுமாறாக ரீச் ஆகலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நீங்கள் ஒரு 50K சப்ஸ்கிரைபர் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு 5 தரமான கண்டென்ட் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம், ஓகே ஃப்ரீ ஃபயர் ஷார்ட் ஃபிலிம் கைஸ், ஓகே. அது எப்படி மாப்பிள்ளை எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு. ஆமாம், நம்ம கஷ்டப்பட தான் பார்த்தீங்கன்னா இங்கே பலன் கிடைக்கிங்க. அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி, ஓகேவா? 100 மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சேனல் தான் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரீ ஃபயர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற சேனல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 பேர் வச்சு அந்த மாதிரி 5 பேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசு புதுசாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். எல்லோரும் எடுக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்னா கில் டூ பன் ஒருத்தர் இருக்கார், அந்த சேனல் போய் பாருங்கள். கில் டூ பன் அப்படின்னு போட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் ஃபிலிம் ஒன்லி தான், ஷார்ட் ஃபிலிம் போட்டே மேலே வந்துடுறது தான் அவர், ஓகேவா? அவர் மாதிரியே பார்த்தீங்கன்னா பண்ணுங்க, ஆனால் அவர்கிட்டே அப்படியே பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரீச் எடுக்கீங்க. அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கண்டென்ட், ஓகேவா? ஸோ நான் வந்து தமிழ் யூட்டெல்லாம் போடுற காரணம் இதுதான், ஓகேவா? என்ன அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஹவு டு மேக் ஃப்ரீ ஃபயர் தமிழ் இன் தமிழ் அப்படின்னு போட்டால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1-2 தான் வரும், எந்த ஒரு சேனலுமே அந்த மாதிரி வராது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், என்னடா இப்படி எந்த ஒரு சேனலும் கிடையாது, தமிழ் மேக் பண்ணவும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, லோகோவும் எதுவும் கிடையாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம்னு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எடிட்டிங் கண்டென்ட், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு பயன் உள்ள மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணேன். அந்த பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் டியூட்டோரியல் லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி எந்த ஒரு சேனலும் கிடையாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீ ஃபயர் ஷார்ட் ஃபிலிம் சேனல், ஆனால் அதை பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுங்க, ஓகேவா? ஸோ எல்லோரும் பண்ணுற மாதிரியே பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்கில் போடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரீச் கிடைக்கும். செகண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படி இப்போ நீங்கள் அப்டேட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா என்ன வீடியோ இருக்குது, ரிடீம் கோட் வீடியோ, டுடே நைட் அப்டேட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் மற்றவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக் வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் வீடியோ வருது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரிடீம் கோட் வருதுன்னா அந்த ரிடீம் கோட் வீடியோவை நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக போடணும், ஓகேவா? எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு 10-20 பேர் போட்ட பிறகு நம்ம மெதுவாக போட்டோம்னா அது உங்கள் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பார்ப்பாங்க, தவிர மித்த யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக் வருது. என்ன பக்னா கோல்டு ராயலில் அது கூட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாபியில் பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம்ல டைமண்ட் கிடைக்கல, அது பார்த்தீங்கன்னா எப்படி அன்லிமிட்டடாக வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துச்சு பக், ஓகே? அந்த பக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டார், நம்ம தமிழில் கட்சி ஜி ஃப்ரீ ஃபயர்னு ஒருத்தர் போட்டார். அவருக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்லாம் கிடையாது, லேக் கணக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு அப்டேட் இல்லைனா ரிடீம் கோட் வீடியோலாம் போடுறவங்களாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க போட்ட பிறகு போட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து தான் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லை அந்த வீடியோ அவ்வளோ ரீச்சே போகாது. அதனால் நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து அப்படின்னா நீங்களே பக்கெல்லாம் க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? எப்படின்னா நீங்களே ஏதாவது ஒரு இடத்துல போகிறப்ப ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்து போடலாம். அந்த மாதிரி போடுறப்ப வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன அப்படின்னு சொல்கிறதுனா கிவ் அவே, ஓகேவா ப்ரோ? எங்கிட்ட கிவ் அவே கொடுக்கல, காசெல்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு பாட் ஐடியில் ஒரு 300 ஒரு 10 ரூபா ஆஃபர் போடுங்க, 300 டைமண்ட், ஓகேவா? அந்த 300 டைமண்ட்டை ஒரு சின்ன டோர்னமெண்ட் வாங்கி நடத்துங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும்னு சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் 48 பேர் வந்து அந்த 48 பேரும் ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாலும் 50 சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் நீங்கள் அடிச்சிடலாம், ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாட் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு கிஃப்ட் பண்ணணும். என்னன்னா நீங்கள் பூயா அடிச்சிங்கன்னா லால் அமௌண்ட்டு லைவ்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ்லேயே அப்படியே அனுப்பப்படணும் அப்படின்னு சொல்லிங்க. லைவ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பூயா அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு லால் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுங்க, ஆனால் 50 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடைப்பாங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைவில் கமெண்டில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கிடையாது, அந்த டை என்னது கமெண்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒன்லி சாட் அப்படின்னு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் போடுறப்போ அந்த ஒரே ஒரு லால் எமோட் இல்லைன்னா ஃபுட்பால் டீஸோட கிஃப்ட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த லைவ் பண்ணுறப்போ அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி டைப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுற மாதிரி வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அது எப்படி வைக்கிறேன்னு தெரியாட்டி அதுவும் யூடியூப்லேயே பாருங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படின்னா ப்ராங்க் கால் ஓகேவா. ப்ராங்க் கால் பண்ணால் உண்மையிலே தரமாக டீச்சர்லாம், ஆனால் அந்த ப்ராங்க் கால் பண்ணுறது யாருக்கு பண்ணணும்னா உங்களோட ஃப்ரெண்டையோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து விட்டு உள்ளவங்களை அவங்கள வந்து பண்ணாதீங்க. அவங்கள பண்ணால் கொஞ்சம் ரீச் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யார் அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது நம்ம கேமிங் தமிழன் ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கோல் ப்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய டிஜிபி சிங்கம் ப்ரோ, அந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு ப்ராங்க் கால் போடுங்க ஓகேவா. ப்ராங்க் கால் போட்டால் ஸோ வேறு லெவலில் உண்மையிலே ரீச் ஆகலாம். எதுக்கு அப்படின்னா ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம மகேஷ் கேமிங் ப்ரோவே எடுத்திங்கன்னா வெறும் ப்ராங்க் கால் மட்டுமே போட்டு தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்து. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் இதை சொல்கிறேன், இது வந்து சூப்பரான இது ஒரு ஓகேவா. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இதை ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நம்ம டிஜிபி சிங்கம் ப்ரோவே எடுத்துக்கோங்க, அவர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போனார், அதுக்கப்புறம் தான் அவருக்கே தரமான ரீச் கிடச்சிச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம கேமிங் டெவலப்மெண்ட் இருக்கார்ல அவர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது தரமாக பண்ணணும். ஏதாவது பார்த்தீங்கன்னா 32 kill 50 kill கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு வச்சே கிராண்ட் மாஸ்டர் கிடையாது ஹீரோயிக் போகிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா பண்ணணும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு டிஜிபி சிங்கம் ப்ரோவே எடுத்துக்குவாங்க ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போன பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கே பார்த்தீங்கன்னா செம்மையான ரீச் கிடச்சிச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் நம்மளை மாதிரியே தான் வீடியோ போட்டே இருந்தார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுவாங்க, இங்கே வீடியோ யூடியூப்பில் வீடியோ போகிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்கள்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் நம்மளை மாதிரியே ஒரு மனுஷங்க தான் ஓகே. அவங்களுக்கு மட்டும் 7 அறிவு 8 அறிவு அப்படிலாம் கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷங்க தான் ஓகே. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற எல்லாரும் யூடியூப்பில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதர்கள் மட்டுமே. அவங்களே பார்த்தீங்கன்னா சாதிக்கிறக்கோ நம்மளால் பார்த்தீங்கன்னா சாதிக்க முடியாது. நம்மளாலே முடியும், நீங்கள் பண்ணுற ஹார்டு ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகினிங்ஸ் ஓகேவா. என்ன அப்படின்னா நான் வந்து இதில் ஒரு அஞ்சு கண்டென்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கண்டென்ட் ஓகேவா. பார்ட் டூவில் இன்னொரு 5 கண்டென்ட் எப்படி எந்தெந்த கண்டென்ட்டில் போட்டால் எப்படி பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கிவ் அவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பாட்டரி கிரியேட் பண்ணி ஒரு 300 டைமுக்கு ஒரு ஃபுட்பால் டீஷர்ட்டோ இல்லைனா அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா உட்பேக்கரை வச்சு ஒன்ட்டா படிக்கிறது அந்த சேலஞ்ச் ஓகேவா. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ பாய் கைஸ் ஓகேவா.